என்னுடைய ஞானக்கணவர் கணவர் அவர்களுக்கு வணக்கம் அதாவது நம்ம பார்க்க போறது சங்கமயகம் சிவ இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நான் வரிசைன் போடுறேன் தூய செயலை செய்யுங்கள் சங்கமயுகத்துல வரிசையன் போட்டு ஜாதக கட்டத்தின் மூலம் அமைக்கிறார் அப்படின்னு புரியுது அப்போ பிகே சரவணகுமார் அப்படிங்கிற ஒரு பிரதர் வீடியோ போடுறாரு அதாவது என்ன போடுறாருன்னா நீங்க வந்து சொர்க்கத்துலேருந்து இறங்கி வரும்போது மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாரு யார் தேவதைகள் வரும்போது மறந்துட்டாங்களா இப்படின்னு முரளியில் இல்லவே இல்லை அந்த பாயிண்ட்டு ஷோ என்ன சொல்றாருன்னா உங்களுடைய சங்கல்பங்களை நீங்கள் மறந்து விட்டீர்கள் ஏன் மறந்துது அப்படின்னு கேட்டால் இப்போ நாங்கள் சங்கமயத்தில் சங்கல்பம் எடுத்து ஃபஸ்டாங் எடுத்துட்டோம் அப்புறம் செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இவங்கள்லாம் இறங்கி நடிச்சுட்டு வர 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 காலங்கள் போகிறதால அந்த காலத்தினால் ஏற்படுகின்ற மறதி அதனால் அவங்களுக்கு மறதி ஏற்படுது அந்த மரதின் காரணத்தால் நீங்கள் அடுத்து செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்னு இப்படி எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை ரேங்குக்கும் இந்த பூமி பிளேட்டு வந்து அவங்கவுங்க ஆஸ்திக்கு ஏற்ற மாதிரி மாறிடும் அப்படி மாறும் பொழுது நீங்கள் மறந்துவிட்டீர்கள் இப்போ மீண்டும் உங்களுடைய சங்கல்பத்தை நினைவுபடுத்துங்க சங்கல்பம் எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு சங்கல்பம்னா எந்த துன்பமும் அடுத்தவங்களுக்கு கொடுக்காம பூர்வ மத்தியை நினச்சி பாட்ட பேசணும் அப்புறம் வந்து ஆரஞ்சு கலர் வானத்தில் புள்ளியா நினச்சி சிவாப்போட அசிரியாகி இணையணும் அசிரினா இருவரும் மட்டுமே இருக்கும் அப்படின்னு நம்ம ஆழ்ந்த இணை இணைந்துருக்கிறது ஆழ்ந்து ஒளி புள்ளியாக ஆரஞ்சு கலர் வளத்தில் இணைந்து அப்படியே உட்கார்ந்துருக்கிறது குறைஞ்சது அரை மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரமோ உங்களால் எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ அவ்வளோ நேரம் உட்காரலாம் ஒரு நாளைக்கு அதிகாலையில் உட்காந்திங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ எப்போ முடியுதோ வேலை இல்லையோ அப்போ உட்காருங்க நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு கை கால் வலிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மடக்கை நீட்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லை எழுந்திரிச்சுக்கலாம் அப்போ வேலை செய்யும்போது கூட நீங்கள் ஒவ்வொரு நொடியும் சிவாப்பாவை நினைவு பண்ணலாம் ஆரஞ்சு கலர் வானத்தில் போய் ஒரு நொடியில் மேலே போய்ட்டு சிவாப்பாவோட இணைஞ்சிட்டு மீண்டும் கீழே வந்துடுறது அது போல் பண்ணுங்க அப்புறம் வந்து சிவா அப்பா என்ன சொல்கிறாருன்னா சிவ அப்பா வந்துட்டு உங்களுக்கு வரிசைன்னு போடுறேன் அதனால் நீங்கள் எந்த பாவமும் இப்போ பண்ணாதீங்கிறாரு இதை வச்சு தான் வருசின ரேங்கே அடுத்த கல்பத்துக்கு போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது கர்மா அப்படின்னு ஒன்று இங்கே தண்டனைன்னு ஒன்று கிடையவே கிடையாது ஒன்று மனுஷன் சூழ்ச்சி பண்ணி தப்பு பண்ணுவான் அவன் பாவம் செய்கிறான்னு அர்த்தம் இன்னொரு மனிதன் யதார்த்தமாக நல்லது மட்டுமே செஞ்சுட்டு போகிறான் ஸோ அவனுக்கு என்ன வேணுமோ சங்கல்பம் எடுக்கும்பொழுது சிவாப்பா கொடுக்குறாரு கொடுக்கும்பொழுது அந்த தண்டனை இல்லாத கட்டம் அடுத்த கல்பத்துக்கு உருவாயிடும் இதே இப்ப அதர்மம் செய்யறவங்களுக்கு தண்டனையோட அடுத்த கல்ப நரகம் உருவாயிடும் ஆமாத்தான் இங்கே வரிசைன்னு போடுறேன் உன்னுடைய செயலுக்கு அப்படின்னு சொல்றார் அப்ப நீங்க எப்பேற்பட்ட செயலை செய்யறீங்க அது மட்டும் இல்லை நீங்க யாருக்கு என்ன ஞானம் சொல்லி கொடுத்தாலும் அதற்கும் வரிசைன்னு உண்டு அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லை நீங்கள் தூய செயலை செய்யணும் இங்கே வந்து ரேங்க் போடப்படுது அதனால் இங்கே கரும கணக்குன்னு ஒன்று கிடையாது நீ அதிகமாக பாவம் பண்ணினா நரகம் உனக்கேற்ற பொண்டாட்டி உனக்கேற்ற புள்ள நல்லது பண்ணால் உனக்கேற்ற பொண்டாட்டி உனக்கேற்ற புள்ளனா அந்த பிள்ளைங்க காலம் வேறு அப்பா அம்மா தான் மெயின் புருஷன் பொண்டாட்டியை தான் இணைக்கிறார் வேறு யாரும் கிடையாது பிள்ளைகள் காலம் வெவ்வேறு காலம் ஏன்னா உங்களோட குணாச்சாரம் கொஞ்சம் ஒட்டி வரும் ஆனால் அவங்களுடைய வாழ்கிற காலம் வேற அவங்களுடைய மனநிலை வேற எப்படி அவங்க வந்தாங்க அவங்களுக்கு பிள்ளையானா சங்கமயத்தில் வரிசையின் போடும் பொழுது அவங்க பிள்ளையா வந்தாங்க அதாவது இதை தெளிவாக புரிஞ்சுக்கிங்க இப்ப கர்ம கணக்கு இருக்கு அப்படின்னு பேசுறது முட்டாள்தனம் நீ இருந்து இறங்கி வந்ததால் வந்து காமங்கோபம் பற்றி பேராசை அகங்காரத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க இதுவே முட்டாள்தனோம் நரகன்னா காமங்கோபம் பற்றி பேராசிய அகங்காரம் இருக்கவே இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம் ராவணன்றவன் எப்பயுமே இருப்பான் மொட்டமானவன் அவனுங்க தான் வந்து தேவடியாளோட புருஷனுங்க பத்தினிக்கு புருஷன் அப்படின்னா சுயமரியாதை சுய தர்மம் சுய பக்தி சுய ஞானம் சுய சிந்தனை இருக்கும் இது வந்து பத்தினியோட புருஷன் நீங்கள் யார் யாரோட புருஷன் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் நீங்கள் தான் சங்கல்பம் எடுக்கணும் உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத பாட்டை சொல்லிக்கணும் ஓகேங்களா அப்போ இங்கே கர்மம் கர்ம கணக்குன்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சிவாப்பா தெளிவாக சொல்கிறார் ஒன்று பாவம் நடக்கணும் இல்லைனா புண்ணியம் நடக்கணும் ரெண்டுக்கும் என்ன சிவாப்பா போட்டே திருவார் நீங்கள் பாவம் பண்ணுறீங்களா அல்லது புண்ணியம் பண்ணுறீங்களாங்கிறது நீங்கள் உங்களுடைய சுயத்தை தர்சோதனை செய்யும்போது சிந்தனை பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் பாவம் பண்ணீங்களா புண்ணியம் பண்ணிங்களான்னு என்னுடைய நானக்கணவர் சிவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்